இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நிதாய வருகை வரவேற்று இந்த ஒருபோ விவசாயத்திற்காக மக்கள் மக்களுடைய பிரச்சனையை மற்றும் நமது கூட்டத்திற்கு மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய எம்பி ராஜசிம்மன் அவர்களே, இதற்கு முன்னாடி சிறப்புரையாற்றி உனக்கெல்லாம் உற்சாகத்தை ஏற்படுத்தி சென்றுள்ள அன்பு சகோதரி நம்மளுடைய
மாவட்டத்தின் பார்வையாளர் அக்கா மகாலட்சுமி அவர்களே மற்றும் போராட்டம் விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட தலைவர் அவர்கள் காசிமன் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு அதிகாரியாக இருந்தால் முக்கியம் அப்படி அரசியல் அறிக்கை தன்னுடைய பவர் இல்லை என்றால் பொதுப்பணித் துறையில் இருப்பதற்கு நீங்கள் அந்த சீட்டு வாங்கிருக்கிறவங்களுக்கு என்ன அனுமதி இருக்கிறது அதிகாரி செய்கிறார் எங்களுக்கு மேலும் உத்தரவு வரவில்லை என்று உத்தரவு யார் கொடுப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அமைச்சர்கள் மதுரை மண்ணிலே இரண்டு அமைச்சர்கள் தலைமைக்கு எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தலைவர் பூமிராஜன் விவசாய மாவட்ட அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக எனக்கு பின்னால் சிறப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அரசியல் இருந்து போறாங்க பிரச்சனை இல்லைங்க அடுத்த முறை மக்கள் அவர்கள் பாடம் போட்டுவான் ஆனா அரசாங்க அதிகாரி உங்களுக்கு 55 சர்வீஸ் இருக்கு ஒரு IAS அதிகாரிய கன்னியாகுமரியில 3 எம்எல்ஏ உண்மையில பேசினான் ஆனா உண்மையில அந்த IAS அதிகாரிக்கு அந்த கலெக்டருக்கு மரியாதை கொடுக்கணும் உட்கார்ந்து சிங்கமா உட்கார்ந்து இப்படி அரசாங்கிக்கு பவர் இருக்கு மக்களுக்கு என்ன வேணும் சென்று அந்த மக்களுக்கு எல்லாரும் செய்யும் போடும் பாரதிய அமைச்சர் கோரிக்கை அதுதான் தொடர்ந்து அப்ப வலியுறுத்தும் இப்படி மக்களுக்கு விடியலா தராத விடியல் அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி போராடுதா அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மிக மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி இருக்கிறதுக்கும் மத்திய அரசு ஆட்சி எடுத்துக்கிறதுக்கும் தமிழகத்தோட கூடிய திருத்த முன்னேற்றத்துக்கான வித்தியாசத்தை மட்டும் பாருங்க விவசாயிகள் நல்ல பண்ண பாரதிய ஆட்சி சொன்னதை மட்டுமல்ல எல்லாரும் விவசாயிகளுக்கும் வருடம் தோறும் 3 கோடி 4 மாநிலங்களுக்கு ஒரு முறை 6000 ரூபாய் பார்த்த வருஷம் தோறும் இன்னைக்கு 3 வருஷமா கொடுத்துருப்பது பாரதிய ஜனதா கட்சி உண்மையா இல்லையா கொடுத்துருக்கல ஒரு தட்டுப்பாடு இருந்துச்சு ஒரு தட்டுப்பாடு கண்டாடப்படும் இல்ல ஏதோ பிளாக்க வச்சான் ஒரு தோடு நெருப்பு நேரத்தை பிளாக்க வச்சாங்க எந்த யூரியா நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்க விவசாயத்தில் பயன்படக்கூடிய உரம் உரம் இந்த தட்டுப்பாடு வரக்கூடாது விவசாயத்துல எந்த ஒரு தட்டுப்பாடு இது வரைக்கும் உரம் தட்டுப்பாடு கிடையாது முல்லை பெரியார் அணையின் ஒருபோக விவசாயிகள் உரிமையை மீட்க கோரி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் விவசாயிகளின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய விவசாயிகளின் மாவட்ட தலைவர் பூமிராஜன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் மேலூர் மண்டலின் தலைவர் சண்முகமூர்த்தி மாவட்ட பொதுச்செயலாளர்கள் மாதவகண்ணன் மற்றும் பெருமாள் அவர்களே மற்றும் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்காக நம்மிடம் உரையாற்றி சென்றுவிட்ட நம்முடைய மாவட்ட பார்வையாளர் நம்முடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அக்கா மாதேஸ்வரி அவர்களே மற்றும் நம்முடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட துணைத் தலைவர் மஞ்சளா அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் அரியரபுத்திரன் மற்றும் நம்மளுடைய உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் திரு தங்கசாமி அவர்களே மற்றும் நம்மளுடைய ஊடக பிரிவு தலைவர் மணிகண்டன் மற்றும் கல்வி வளர்ந்த பிரிவு தலைவர் ராஜு நம்முடைய கோவில் மற்றும் ஆன்மீக மேம்பாட்டு பிரிவு தலைவர் எங்கள் தர்மலிங்கம் மற்றும் விவசாய அணியின் பொதுச் செயலாளர் தங்கையா மற்றும் மண்டல் தலைவர்கள் ராஜாமணி அக்கா
விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாரதத்தில் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஆரம்பித்த போது 70% மக்கள் விவசாயத்தை நம்பி தொழிற்சி கொண்டிருந்தார்கள். இந்த காங்கிரஸை பொறுத்தளவுக்கு விவசாயிகளை விவசாயம் செய்யவிடாமல் தடுப்பதே முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார்கள். நாம் எப்போது விவசாயம் செய்துவிட்டால் நம்முடைய நாடு தண்ணீர் இழந்துவிடும், நம்மளை மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஆங்கிலேயருக்கு அடிமையாக முடியாது. அதுக்காக ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மளுடைய காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, நம்மளுடைய திராவிட அரசியலும் சரி, நம்மளுடைய விவசாயிகளை விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பது, அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பது, அவர்களை நகரத்தை நோக்கி நகரத்தை செல்ல வைப்பது போன்ற முக்கிய பங்காற்றியது நம்முடைய காங்கிரஸுக்கும் நம்முடைய திராவிட கட்சிகள் போன்ற நோக்கம். இப்போது வரக்கூடிய 2024 தேர்தலில் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி விவசாயிகளை எப்படி நடத்துவது அளிப்பது என்ற நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய முல்லைப்பெரியார் அணையானது தற்பொழுது உள்ள கேரளாவில் அமைந்திருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அது நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் தான் அதோட இடம் இருந்தது. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வந்து கேரளாவுக்குள்ளே போனீங்கன்னா கேரள போர்வெட்டிலிருந்து 110 கிலோமீட்டரில் ஒரு கல் இருக்கு, பெரியகுளம் பெஸ்கா இலங்கை முடிவு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அந்த ஆட்ட கடந்து அந்த பெரியார் அங்கே இருக்கு, அந்த பெரியார கடந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட இலங்கை ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்முடைய தேவிகுளம் பீர்மேடு இந்த பகுதிகள் எல்லாமே மதுரை மாவட்டமாக இருந்தது. அதனால தான் அன்றைய இருந்த மாவட்ட ஆட்சியாளர் திரு கண்ணிக்குட்டவர் அந்த மதுரை மாவட்டத்திலேயே ஒரு நேரம் கட்டணம் முடிவு செய்து அவர் அந்த இடத்தை தேர்வு செய்தார்.